மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பி அனுப்பப்பட்டதால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் நிராகரிக்க முடியாது என்றும் தலைமை நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் ஆர் என் ரவி தாமதிப்பதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, வில்சன் ஆகியோர் எந்த காரணமும் கூறாமல் 10 மசோதாக்களை ஆளுநர் நிராகரித்திருப்பதாகவும் இதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வாதிட்டனர். தொடர்ந்து வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, ஆளுநர் திருப்பி அனுப்பிய 10 மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்போது பேசிய தலைமை நீதிபதி, சட்டப்பேரவையில் 2வது முறையாக 10 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் அவற்றை நிதி மசோதாக்களைப் போலவே ஆளுநர் கையாள வேண்டுமென்றும் 10 மசோதாக்களையும் நிராகரிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை வருகிற 1 டிசம்பர் 1ஆம் தேதி நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறோம். அதற்குள் தமிழக சட்டசபை மறுபடியும் 18ஆம் தேதி அனுப்பி வைத்த அந்த மசோதாக்களுடைய மீது, அந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதையும் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று இன்று இந்த வழக்கில் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆளுநர் சார்பில் வாதிட்ட ஒன்றிய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கடரமணி, கடந்த 13ஆம் தேதி ஆளுநர் மசோதாக்களை திருப்பி அனுப்பிவிட்டதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சந்திரசூட், 2020 முதல் மசோதாக்கள் நிலுவையில் இருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் கடந்த 10ஆம் தேதி உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிய பிறகே ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். அரசு உச்சநீதிமன்றத்தை நாடும் வரை ஆளுநர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி, 3 ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார். மாநில சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றப்படும் மசோதாக்களை நிராகரிக்கும் அதிகாரத்தை அரசியலமைப்புச் சட்டம் ஆளுநருக்கு வழங்கவில்லை என்று தலைமை நீதிபதி கூறியுள்ளார். 10 மசோதாக்களையும் நிராகரிப்பதற்கான காரணத்தை கூறாமல் சட்டப்பேரவைக்கு ஆளுநர் திருப்பி அனுப்பி வைத்துவிட்டதால் மீண்டும் நிறைவேற்றப்பட்டுள்ள 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கும் அதிகாரத்தையும் ஆளுநர் இழந்துவிட்டதாக தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். 10 மசோதாக்கள் மீது ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை 1ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும்போது தெரிவிக்க வேண்டுமென்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்டுள்ள 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தே தீர வேண்டிய கட்டாயம் ஆளுநருக்கு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.